ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று முக்கிய செய்தியை உன்னிடம் நான் சொல்ல வந்திருக்கிறேன். என் வாக்கை தவற விட்டு விடாதே, பின்பு இதை தெரியாமல் வருத்தப்படுவாய். ஒருவர் உனக்காக வசியம் செய்ய காத்திருக்கிறார். யாரிவர்? எதற்காக உனக்கு வசியம் செய்ய வேண்டும்? உனக்கு மிகவும் அறிமுகமானவர், உன் மனதிற்கு மிகவும் பிடித்தமானவர். இப்படி இருக்கும் ஒரு நபர்தான் உன்னை வசியம் செய்ய காத்திருக்கிறார். என்னை எதற்காக வசியம் செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பது எனக்கு புரிகிறது. பல காலங்களாகவே அவர் மனதில் நீ இடம் பிடித்திருக்கிறாய். அந்த இடத்தை உன்னை தவிர வேறு யாருக்கும் தருவதில்லை என்ற தீர்மானத்தில் இருக்கும் இந்த உறவு, அதற்காகவே உன்னை வசியம் செய்து தன் அன்பை புரிந்து கொள்ளுமாறு செய்ய போகிறது. வேறு எந்த கெட்ட எண்ணத்திலும் இல்லை. முழுக்க முழுக்க உன்மீது உண்மையான அன்பு வைத்து அதை உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்று தினந்தோறும் முயற்சிகள் செய்து கொண்டே இருக்கிறது அந்த உறவு. ஆனால் அதை நீ கண்டும் காணாமலும் போய்விடுகிறாய். நீ ஏன் இப்படி இருக்கிறாய் என்று எனக்கும் தெரியும். பேசுபவர்கள் பேசுவார்கள் என்றுதானே? அந்த நாலு பேருக்கு பயந்துதானே உன் ஆசையை முடக்கி வைத்தாய்? இப்போது நான் சொல்கிறேன், அந்த நாலு பேர் எந்த விஷயத்திலும் உனக்காக நிற்பதில்லை. உனக்காக யாரும் பேசுவதும் இல்லை. உனக்காக யாரும் பரிதாபப்படக்கூட யாரும் இல்லாத இந்த சூழ்நிலையில் உனக்காக காத்திருக்கவும் உனக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று இருக்கும் இந்த உறவை நீ இழந்து விடாதே. வசியம் செய்து உன்னை தன் வாழ்வில் இணைத்து கொள்ள நினைக்கும் இந்த உறவை இழந்து விடாதே. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், முழு அன்பும் உண்மையான அன்பும் கிடைப்பது அரிது. அப்படி கிடைத்த அன்பை வீணடித்து விடாதே. ஏற்கனவே உன் அலட்சியத்தால் தான் உன் வாழ்க்கை இந்த நிலைமையில் நீ தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். மீண்டும் இப்போது உன்னை தேடி வரும் இந்த உறவையும் நீ உன் அலட்சியத்தால் இழந்து விடாதே. மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்காது. உன் சாயப்பா சொல்வதை கேட்டுக்கொள், கவனமாக கேட்டுக்கொள். உனக்காக வரும் இந்த உறவை நீ ஏற்றுக்கொள். வசியம் செய்யும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதே ஒழிய நான் அதை செய்ய விடமாட்டேன். ஏனென்றால் அது எந்த விதத்திலும் சரியானது இல்லை. முறையாக உன்னிடத்தில் தன் மனதில் இருப்பதை சொல்ல வைத்து உன் முழு சம்மதத்தை அறிந்து உன் வாழ்க்கையோடு இணைய வைப்பேன் அந்த உறவை. ஒரு காரணத்தோடு சொல்லும் உன் சாயப்பாவின் வாக்கை கேட்டு நீ இதன்படி கவனமாக நடந்து வரும் வாய்ப்பை இழந்து விடாமல் ஏற்றுக்கொள். உன்னோடு நான் இருக்கிறேன். எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க உன் சாயப்பா இருக்கிறேன். மீண்டும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க நீ தயாராக இரு என் குழந்தையே. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.